கலர் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2023 எஸ்ஐ இன்டர்வியூ கொஸ்டின் டே 1 எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபுல் கன்க்ளூஷன் பார்க்கலாம். இதை வச்சு நம்ம இருக்க வர நாட்களில் அடுத்தடுத்த டே 3 டே 4 அட்டன் பண்ணக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த மாதிரி இந்த டாபிக் ரிலேட்டட் நீங்கள் ரெடி பண்ணிட்டு படிச்சிங்கனாலே நீங்கள் நல்ல மார்க்கு இன்டர்வியூவில் வாங்கலாம். பொதுவாக இன்டர்வியூ வந்து நான் டே 1 எப்படி ரிவ்யூன்னு சொல்லியிருக்கேன், அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வைக்கிறேன். அதையும் பாருங்கள், அதையும் பார்த்துட்டு இது பார்த்திங்கன்னா தெரியும் என்னென்ன டாப்பிக்லாம் பார்க்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கேன். இன்றைக்கி வந்து சில மாணவர்கிட்ட வந்து ஒரு 10 மாணவர்கள் வந்து என்னென்ன கொஸ்டின் எப்படி எப்படி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். ஒரு ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மாணவர், 3EE படிச்சிருக்காரு, அவருக்கு என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்குறாரு பாருங்கள், கேட்டிருக்காங்க பாருங்கள். எந்த வருடம் நீங்கள் பாஸ்ட் அவுட்டு, 3EE படிச்சுட்டு எதுக்கு போலீஸ் வரீங்க, இத்தனை வருடம் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க, உன்னிட இருக்கும் நல்ல குவாலிட்டிஸ் என்ன, குவாலிட்டிஸ் என்ன, நீங்கள் ஒரு எஸ்ஐயா. இப்போ நம்ம வந்து சமூக வலைத்தளத்தில் போலீஸை பற்றி தவறாக சில கருத்துக்கள் தெரிவிப்பாங்க, அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, இது மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின்ஸு ப்ளஸ் போலீஸ் பற்றி சமூக வலைத்தளங்கள் தவறான கமெண்ட்ஸ் செய்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, உங்கள் ஊரில் நடக்கிற ஜாதி பிரச்சனை இது மாதிரி தான் அவங்களுக்கு கேட்டிருக்கேன். ப்ரைம் லீக், இது வந்து ஆக்சுவலாக ப்ரைம் லீக் வந்து எதில் ஓட்டுனா இவர் வாலிபால் பிளேயரு, அதால் அந்த ப்ரைம் லீக்னு சொல்லிட்டு எப்படி ப்ரோ கபடி ப்ரோ இதெல்லாம் இருக்கோ அதே மாதிரி ப்ரைம் லீக்னு வாலிபாலுக்கு வச்சுருக்காங்க, அதை தான் பற்றி கேட்குறாங்க. நீங்கள் அதில் ப்ளே பண்ணல, ஏன்னா இவர் நேஷ்னல் டீம் இது பண்ணியிருக்காரு. அதான் கொஸ்டின்ஸு. அடுத்ததாக பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காவல்துறை பற்றி சம்மந்தமாக கன்ஃபார்ம் இருக்குது. இவர் சென்னையில் உங்களுக்கு சென்னையில் மால் பற்றி தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. மால்லாம் இது எவ்வளோ ஈஸியாக கேஸ்டின்னு கேட்குறாங்க. இவர் போலீஸு ஒர்க் பண்ணுறாரு, போலீஸாக இருக்கார். இவர் சென்னை வேசர்பாடியில் உள்ளவர். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கானா பாட்டுலாம் பாட சொல்லியிருக்காங்க இன்றைக்கி. ப்ளஸ் இவர் போலீஸுன்றதால ஐபிசிக்கும் சிஆர்பிசிக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, இப்போ ஐபிசி சிஆர்பிசிக்கு சின்னதாக சொல்லிட்டு போயிடலாம், ஐபிசினா என்ன தண்டனை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். சிஆர்பிசி ஃபுல்லாகவே போலீஸோட பவர்ஸ் பற்றி நிறையா சொல்கிறாங்க. பட்டாலியன் எவ்வளோ டோட்டலாக எவ்வளோ பட்டாலியன் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ளட்டு, இது பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின். ஃப்ளட்டை பொறுத்தவரை நேற்றும் இதை பற்றி கேட்டிருந்தாங்க. அதான் இந்த புயல் வந்துச்சு, நீங்கள் ஒரு எஸ்ஐயா என்ன ப்ரிகாஷன் பண்ணுவீங்க, ஒரு எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க இது மாதிரி புயல் சமயத்தில், இனி வருங்காலெலாம் இது மாதிரி இந்த இடத்துல இது மாதிரி தண்ணி தேங்காத அளவுக்கு எதாவது பண்ண முடியுமா, உங்களால் என்ன பண்ண முடியும், இது மாதிரி கேள்விகள் இருந்துச்சு. அதே தான் இன்றைக்கும் இருந்து ரிப்பீட் ஆச்சு. உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் படிச்சிங்க, வெள்ளத்தின் போது எங்கே இருந்தீங்க, நீங்கள் வாலண்டியராக சர்வீஸ் பண்ணியிருக்கீங்களா, இன்றைக்கி வந்து ஏதாவது சர்வீஸ் பண்ணியிருக்கீங்களா, வாலண்டியராக சர்வீஸ் பண்ணியிருக்கீங்களா, இதெல்லாமே நீங்கள் அந்த அச்சீவ்மெண்ட்டில் போடுவீங்க. அச்சீவ்மெண்ட்டில் போடுற கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கேட்குறாங்க, அதான் நீங்கள் அச்சீவ்மெண்ட்டில் போடுறது கரெக்டாக போடுங்க, தெரிஞ்சுதான் போடுங்க. நீங்கள் அந்த இடத்துல எஸ்ஐயாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க வெள்ளத்தின் போது. இவர் வந்து குருநானக் காலேஜ் படித்ததால் குருநானக்கு. இவர் வீடு வந்து ஆலந்தூர் பகுதியில் இருந்தால் ஆலந்தூரில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, போலீஸ் ஆஃபீஸ், அதை பற்றி தெரியுமான்னு கேட்டதுக்கு விஜிலன்ஸ் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் எஸ்எஃப்ஓ பற்றி ஒரு கேள்வி கண்டிப்பாக வருது உங்களுக்கு. பொதுவாக பாருங்கள், இதேமாதிரி உங்கள் ஜோதரில் ஜாதி பிரச்சனை வந்து உங்கள் ஊரில் எதாவது நடந்துச்சுன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ஒரு டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரை முக்கிய ஸ்தலங்கள், முக்கியமான இடங்கள், கோவில்கள், இது மாதிரி ஜாதி பிரச்சனை இதெல்லாமே டிஸ்ட்ரிக்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். ஆபி கிரிக்கெட்டு கடைசியாக என்ன மேட்ச் நடந்து முடிஞ்சுது, இப்போ வேறு என்ன மேட்ச்சு நடந்துகிட்டு இருக்குது, இப்போ சமீபத்தில் ஒரு சாதனை படைத்தாங்களே அது என்ன, தமிழ்நாட்டில் எந்த மன்னரோட ஆட்சி பெரும் அளவில் பேசப்படுது, இது ஒரு எல்லாமே பொதுவாக ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஏதாவது டிஃபிகல்ட்டி இது கொஸ்டின்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டிஃபிகல்ட்லாம் கிடையாது, ஆல்ரெடி நீங்கள் படித்தது தான். கொஞ்சம் ரிலேட்டட் டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் பற்றி கொஞ்சம் படிக்க போகிறீங்க, அதாவது ஃபயர் பற்றி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நிறையா இருக்குது. இதை வந்து நான் நம்ம வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் டெலிகிராம் குரூப் லிங்க் வைக்கிறேன், அதில் ஜாயின் ஆகிக்குங்க. நான் இதை உங்களுக்கு PDF-ஆக அதில் போடுறேன். அப்படி இல்லாட்டி நம்ம வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். சப்போஸ் அடுத்தடுத்த நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா
வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் உங்களுக்கு லிங்க் தரேன், ஆட் ஆகிக்குங்க. உங்களோட ஆல் டிக்கெட் அமிச்சிங்கன்னா உங்களுக்கு நான் அந்த குரூப்பில் இது பண்ணுவோம். அந்த குரூப்பில் டெய்லியுமே உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸு, டிஸ்கஷன் இருக்குது இன்டர்வியூக்கு, நீங்கள் அதை அட்டன் பண்ணிக்கலாம். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் படிச்சுட்டு காவல்துறைக்கு வந்து என்ன பண்ணுவீங்க, என்ன மாற்றம் கொண்டு வரலாம், இது மாதிரிலாம் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. நீங்கள் படித்ததை போலீஸில் எப்படி அப்ளை பண்ண செய்வீங்க, சிவில் படிச்சிருக்காரு, சிவில் படித்தவருக்கு நேற்றுலாம் அந்த ட்ராயிங் வரைய சொல்லியிருக்காங்க, ஒரு பிரிட்ஜை வரைய சொல்லியிருக்காங்க. ஹெல்ப்லைன் நம்பரை பற்றி தெரிஞ்சுக்கணும். சைபர் க்ரைம், உதாரணமாக சைபர் க்ரைம் பற்றியும் உங்களுக்கு தெரியணும், ஐடி ஆக்ட் பற்றி தெரியணும். இது எல்லாமே கம்ப்யூட்டரு, பிசிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு இது மாதிரி படிச்சிருக்கவங்க எல்லாமே இந்த ஐடி ஆக்ட்டு ப்ளஸ் சைபர் க்ரைம் பற்றி, இப்போ என்னென்ன சைபர் க்ரைம் நடக்குது, இந்த மார்பிளிங் இது மாதிரி இதெல்லாம் நிறையா நடக்குது இல்லையா, ஃபோட்டோ வச்சுட்டு மிரட்டுறாங்க, இது மாதிரி இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்குங்க. ஆபியில் வந்து மைம் க்ரியேஷன் ஆப், இதே தான் உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் படித்தவங்களுக்கும் ஆப் எதாவது க்ரியேட் பண்ணுவீங்களா, அதில் எதாவது புதுசாக எதாவது கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. பாலிடெக்னிக் படிச்சுட்டு ஏன் பொலிட்டிக்கல் சயின்ஸு படிச்சிங்கன்னு கேட்டிருக்காங்க, ஏன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாம் நீங்கள் படித்த படிப்பு ப்ளஸ் ஹாபி அச்சீவ்மெண்ட்டு, ஸ்போர்ட்ஸ்னால் ஸ்போர்ட்ஸு ப்ளஸ் உங்கள் டிஸ்ட்ரிக்கு, அப்புறம் உங்கள் பேர், இதுக்கான அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் மாவட்டத்தை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். இதோ பாருங்கள், திருநெல்வேலி மாவட்டத்திற்கு உங்கள் பேர் எப்படி வந்துச்சுன்னு கேட்குறாங்க. திருநெல்வேலி மாவட்டம், அவர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். உங்கள் ஊரிலிருந்து சுதந்திர போராளி. இன்ஜினியரிங் பற்றி க்வெஸ்சன்ஸு, சைபர் க்ரைம் பற்றி சொல்லுங்கள். மெயினாக சைபர் க்ரைம் பற்றி இந்த டே டூவில் கொஞ்சம் சைபர் க்ரைமை பற்றி நிறையா க்வெஸ்சன் வந்திருக்கு. கடலூரில், அதாவது நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து ஏதாவது புயலால் பாதிக்கப்பட்டுருந்துச்சுன்னா அதை பற்றி தெரியணும், எந்த புயல் பாதித்தது தெரியணும், மழை காலத்து இப்போ புயல் அப்போ தண்ணி வந்துச்சான்னு தெரியணும். இது எல்லாமே ரிப்பீட்டட் க்வெஸ்சன். உங்களுக்கு மெக்கானிக்கல் நாலேஜை எப்படி அப்ளை பண்ணுவீங்க, இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுங்க. இது ரொம்ப நாளாக கேட்டுட்டு தான் இருக்காங்க, ரெண்டு நேரத்துலேருந்து கேட்டுட்ருக்காங்க. ஒன்லைன் ஒரே லைனில் சொல்லணும், எல்லை எத்தனை மாவட்டத்தில் பங்குந்துருக்கு, அவ்வளோதாங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம 2024க்கான எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச்சு போட்டிருக்கோம், அது வேணாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி நம்ம வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப் லிங்க் வச்சுருக்கேன், அதில் ஜாயின் ஆகிக்கங்க, அதில் கேளுங்க. அதனால் அவங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதே மாதிரி அப்டேட் இது பண்ணுங்கள். நாங்கள் அப்பப்போ டெய்லியுமே உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு வீடியோ போடுறோம், ஒரு நாளைக்கு எப்படி இருந்துச்சுன்னு. அதேமாதிரி இன்றைக்கி பேனல் எப்படின்னா, நேற்று மூணு பேனல், அதே மாதிரி தான் இன்றைக்கும் மூணு பேனலு. பட் நேற்று இருந்தவங்க நாலு பேர் இருந்தாங்க, அதுலேயே வந்து இந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஷஃபிள் ஆகியிருக்காங்க. எப்படி நீங்கள் மாணவர்கள் வந்து போகிறப்ப உங்களுக்கு எப்படி ஒரு குழுக்கள் மாதிரி பண்ணி, நீங்கள் இப்போ எங்கள் எப்போது எந்த பேனல் போகிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்போ அந்த குழுக்களில் தான் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் அவங்களுக்குமே இந்த பேனலில் அவங்க தான் இருப்பாங்க நம்ம சொல்லவே முடியாது. அதால் பியூராக பக்காவாக நடக்குது செலெக்ஷனு. அதால் மாணவர்களுக்கு வந்து நல்லா படிச்சுட்டு நல்லா எல்லாத்தையும் ஓவராலாக படிங்க. இது மட்டும் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படி போகக்கூடாது, எல்லாத்தையும் படிச்சுட்டு எல்லா நாலேஜோட நார்மலாக பேசக்கூடிய அளவுக்கு இருங்க. எது கேட்டாலும் நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தாலே இன்டர்வியூ சூப்பராக பண்ணிடலாங்க. இதுதான் கேட்பாங்கன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகாதீங்க. எது கேட்டாலும் நான் சொல்லுவேன், ஜென்ரலாக எது கேட்டாலும் சொல்லுவேன். எல்லா பற்றியும் கொஞ்சம் நாலேஜ் தெரிஞ்சு வச்சுங்க. ஒரு இது பதில் சொல்ல போகிறீங்கன்னா அதுலேருந்து கண்டிப்பாக அடுத்த லீடிங் க்வெஸ்சன் இருக்கும், அதால் நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க, அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிங்க. தெரிலன்னா தெரிலன்னு சொல்லிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 கேள்வியில் 2 கேள்வி தெரிலன்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.